அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டானி சொன்ன மாதிரி இங்கே எல்லாருமே இருக்கீங்க எங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய படங்கள் நான் சைன் பண்ணுறேன். அந்த படங்கள் வந்து மனசார தான் பண்ணுறோம். ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டு தான் அந்த கேரக்டர் பண்ணுறோம். பட் சில படங்கள் வந்து ரொம்ப நிறைவாக இருக்கும் பண்ணுறப்போ. ஸோ அது மாதிரி எனக்கு இந்த படம் ரொம்ப ரொம்ப நிறைவான ஒரு படம். ஓகே, நான் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கேன் அப்படின்னு எனக்கு சந்தோஷம் கொடுத்த ஒரு படம் இது. ஸோ இந்த படத்துக்கு நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணும் ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களுக்குள்ளே நாங்கள் நிறைய தேங்க்ஸ் சொல்லியாச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இல்லை, அது ஒரு விதத்தில் உண்மைதான். காதல் பண்ண, அப்புறம் கண்டெய்ன் காதலை பண்ண, எல்லாமே அந்த காதல் பேஸ் பண்ண எல்லாமே எனக்கு ஒரு சின்ன லக்கி சாமாக தான் இருக்குது. ஸோ அப்படி பாசிட்டிவாக எடுத்துப்போம். ஸோ காதலோட இங்கிலீஷ் வெர்ஷன் தான் வந்துட்டு லவ். அதில் வந்துட்டு ஸ்கூல் டைமில் லவ் பண்ண ரெண்டு பேரோட ஒரு கதை. இது கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற கதை தான். பட் ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு சைனாக தான் பார்க்குறேன் இதை. ஸோ கண்டிப்பாக காதல் லெவலுக்கு எவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆகுங்கிறது எனக்கு தெரியல, அது ரிலீஸ் ஆனால் தான் தெரியும். பட் நல்ல படமாக கண்டிப்பாக இருக்கும். ஐயா, அதுக்கு முன்னே 50 படம் எக்ஸ்ட்ரா இருக்குங்க. 100th ஃபிலிம்னா இன்னும் ஒரு 10 வருஷம் கணக்கு வைங்க. அந்த டைமில் லவ் பண்ணுற மனநிலைமையெல்லாம் இருப்பேனான்னு தெரியல. பட் பார்க்கலாம், அது யூத் மெயின்டைன் ஆச்சுன்னா பண்ணிடலாம் சார். முதல் படத்துலேருந்து இது வரைக்கும் நிறைய ஹீரோயின் வந்து சினிமாவில் காதலிச்சிருப்பீங்க. ஐயோ, நல்ல வேலை கேப் விட்டு நிறைய ஹீரோயின் அப்படின்னு போயிட்டாரு. அதில் யார் கூட காதல் காட்சியில் நடிக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருந்தது, யார் கூட நடிக்கிறது கஷ்டமா இருந்தது, நிறைய டேக் வாங்கினீங்க? நீங்கள் ஆக்சுவலாக என்னோட எல்லா படங்களும் எடுத்துட்டீங்கன்னா என்னோட காதல் காட்சிகள் எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு ரொம்ப எரோட்டிக்காக இருக்காது, ரொம்ப வந்துட்டு மூஞ்சி முகம் சுளிக்கிற லெவலுக்கு இருக்காது. ஸோ ஒரு கான்ஷியஸ் எஃபர்ட் நான் போட்டு அதை நான் பண்ணிவிடுவேன். நான் நேபாளின்னு ஒரு படத்தில் மட்டும்தான் அந்த கதைக்கு தேவை அப்படிங்கிறதுனால மீரா ஜாஸ்மினும் எனக்கும் வந்துட்டு ஒரு சின்ன இன்டிமேட்டான ஒரு சீன் இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த படத்துலேயும் வந்துட்டு ஒரு கதைக்கு தேவைங்கிறதுனால வந்துட்டு ஒரு 2-3 ஷார்ட்ஸ் எங்களுக்கு தேவைங்கிறதுனால ஸோ அவங்கள்ட்டையும் போய் நாங்கள் கேட்டோம், இஃப் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா அதை அந்த ஷார்ட் பண்ணலான்னு. ஸோ பட் எனக்கு தெரிஞ்சு காதல் காட்சிகள்லாம் ரொம்ப ரெகுலரான ஒரு ஒரு அழகான ஒரு பொய்டிக்கான காதல் காட்சிகள் தான் இருக்கும். இப்போ நீங்கள் கேட்குற கேள்விக்கு எந்த ஹீரோயின் கேட்குறீங்க புரியுது, மைண்ட் வாய்ஸ் கேட்டுச்சு நான் என்ன கேட்டுட்ருக்கேன் இவர் என்ன பதில் சொல்லிட்டுருக்காருன்னு. எனக்கு ஐ ஃபெல்ட் அப்படி எதுவுமே இல்லைங்க. நம்ம அவங்களோட பழகிற விதத்தில் தான் இருக்குது. அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அந்த கெமிஸ்ட்ரி நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிடுச்சுனாலே ஆட்டோமேட்டிக்லி இருக்கும். எனக்கு தமன்னாவோட ஒர்க் பண்ணும்போது ஐ ஃபெல்ட் வெரி கம்ஃபர்டபுள் ஒர்க்கிங் வித். அந்த படத்தில் காதல் காட்சிகள் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அண்ட் யா, மீரா ஜாஸ்மின் கூட எனக்கு ரொம்ப இதாக தான் இருந்தது, வெரி ஃப்ளெக்சிபிள் ஆக்ட்ரஸ். அண்ட் அஃப்கோர்ஸ் வாணி கூட ஒர்க் பண்ணும்போதும் ரொம்ப இதாக தான் இருந்தது. வாணி போஜன், நீங்கள் அரசியலுக்கு வரப்போகிறதா ஒரே பேச்சாக இருக்க, உண்மையாக நிறைய அந்த மாதிரி ஐடியா இது இருக்கா? அவங்க பேட்டியிலலாம் நிறைய சொல்லியிருக்காங்க இந்த விஷயம்லாம். சரி சார், வந்துடுறேன் சார். எப்போ வரேன்? இப்போதைக்கு படம் நடிச்சிட்டு இருக்கேன், அதுக்கப்புறமா வரேன் சார். அவங்க ஏதோ கலாய்க்கிறாங்க எல்லாருமே. இல்லை சார், இல்லை இல்லை, அதெல்லாம் இப்போதைக்கு இல்லை சார். ஐயோ சார், ஒரே நிமிஷம் சார், ஐடியா இல்லைங்க. விஜய் சாரும் வராரு, அவங்க கூட வரீங்களா? கிடைச்சதா? ஆ, கண்டென்ட் கிடைச்சதா? நாளைக்கு இதுதான் வரும். லவ் படத்தை பற்றி ஒன்றுமே வராதுங்க. இல்ல இல்ல, டேனி அண்ணகிட்ட இருக்கு. டேனி, நீங்க மைக்ல பேசும்போது ரசிகர் படம் பாக்குறவங்கள பத்தி ஒரு இது சொன்னீங்க. படம் அவன் பாக்குறதுனாலதான் நீங்க நடிகரா மேல இருக்கிறீங்க. நீங்க சரியா நடிச்சா அவன் ஏன் படத்துக்கு நடிக்க வர போறான்? புரியல, நீங்க எதுவுமே புரியாது. நடிக்க வந்துட்டான் அப்படின்னு சொன்னீங்க. படம் பாக்குறவங்களாம் இப்ப சினிமாவுக்கு வந்துட்டானுங்க. ஆமா சொன்னீங்க. நீங்க சரியா நடிச்சீங்கன்னா அவன் ஏன் அங்க வரப்போறான்? இல்ல இல்ல, இது சரியா நடிக்கிற நடிக்க தாண்டி வாய்ப்புகள் வந்து பெருசா பெருசா காட்டப்பட்டுருச்சு. யார் வேணாலும் எங்க இருந்தாலும் ஈஸி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். முன்னெல்லாம் டேரக்டர் போய் அப்ரோச் பண்ணணும்னா நிறைய ப்ராசஸ் இருக்கும். பிஆர்ஓன்னு ஒருத்தர் கண்டுபிடிக்கணும், சினிமாவில் பிஆர் இருப்பாங்க அவங்ககிட்ட போய் கேட்கணும், மேனேஜர்னு ஒருத்தர் கேட்டவங்க அங்கிருந்து ப்ரொடக்ஷன் மேனேஜர் போய் பார்ப்போம், ப்ரொடக்ஷன் மேனேஜர்கிட்ட கேட்டு காஸ்டிங் டேரக்டர் யாராவது உள்ள இருக்கோம். இப்படி சுத்திட்டு வந்தோம் நாங்களாம் சினிமாவுக்கு. நாங்களாம் வாய்ப்பு தேடும்போது ஒரு ஃபோட்டோ தான் எங்களுக்கு பெரிய முகவரியா இருக்கும், பின்னாடி பேர் எழுதிப்போம், அட்ரஸ்லாம் எழுதி கொடுப்போம். இப்போ அப்படி கிடையாது. இன்ஸ்டாகிராமில் சும்மா ரீல்ஸை போடுங்களேன், குந்தல கடி கும்மா அப்படின்னு போடுங்க, டக்கர் ஆகிடுங்க. நீங்கள் தான் இப்போ காவால சாங்கனே நம்ப மாட்டீங்க. எத்தனை பேர் நூ கா அந்த பாட்டு எவ்வளோ சூப்பராக போயிருந்தாங்கன்னா சூப்பராக ரொம்ப பிடிச்சிருந்தது.
தப்புன்னு கட் பண்ணி தளபதியில் ஒரு பாப்பா சோ இந்த காவாலி அப்படின்ட்டுச்சு முடிஞ்சு அந்த பாட்டு. அதோட இப்போ பார்த்தாலே அந்த அந்த தளபதி சீன் தான் ஞாபகம் வருது. ஸோ இப்போ இருக்க எக்ஸ்போஸ்டான மீடியாவில் டக்கு டக்குன்னு மாசம் எல்லாத்தையுமே பாஸ் ஆகி பாஸ் ஆகி வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த நேரத்தில் இந்த மூமெண்ட்டில் யாருக்கு சான்ஸ் கிடச்சாலும் டக்குன்னு உள்ளே பூந்துறாங்க. அதை தாண்டி சினிமாலேயே ஒரு பெரிய ஒரு எங்களுடைய சினிமா சொந்தங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ டேனிக்கிட்ட போய் கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவன் என்னப்பா பத்து படம் நடிச்சிட்டேன்னா, பத்து படம் நடிச்சதுக்கு எப்படி ஒரு நாளைக்கு ஒரு 50,000 சம்பளம் கேட்பான், அவனை விடுங்க. இப்போ நீ யூடியூப்பில் பையன் வந்திருக்காரு, இன்ஸ்டாகிராம் எங்கள் ரொம்ப இதுவாக இருக்காங்க, இவர் நல்ல சோஷியல் மீடியா நல்லா இதுவாக இருக்கார், நல்லா ரீச்சாக இருக்கார், இப்போ அவர் கூடுவான்னு சொல்லி அவங்களை கூப்பிடுவாங்க. அவங்ககிட்ட நடிக்க தெரியுமா, இந்த கேட்டரான் ஃபுல்லாக தாங்கணும், அது மாதிரிலாம் பெருசாக யாரும் பார்க்கறது கிடையாது. அவரை கூப்பிட்டா 5,000 ரூபா ஒரு நாளைக்கு, இவனை கூப்பிட்டா 50,000 ரூபா. இந்த 50,000 ரூபான்றது எங்களுக்கு அதுதான் ஊதியம் உழைப்பு எல்லாமே. இந்த 15,000 ரூபான்றது அவங்களுக்கு டிப்பாக இருக்கும், எக்ஸ்ட்ரா இன்கம் தான் அவங்களுக்கு இருக்க போகுது. பட் இது தான் நாங்கள் அடிப்படையாக கேட்குறோம், ஒரு நடிகனா நடிப்புக்காக மட்டுமே நாங்கள் டெடிக்கேஷனாக இருக்கும் பொழுது நிறைய எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுங்க, தப்பு கிடையாது, எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்கட்டும், எல்லாரும் சினிமா நடிக்கட்டும். ஏன்னா எல்லாருக்கு யாருக்கு தான் ஆசை இல்லை சினிமா ஆசை சொல்லியா. பட் அதுக்கான முயற்சி எடுத்து அதுக்காக சில காலங்களையோ உழைப்பையும் போட்டுட்டு வரும்போது அந்த பலனை நீங்கள் அனுபவிக்கும் போது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும், கூட கூட நடிக்கிற எங்களுக்கும் ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஐயா நான் போன மாதம் அப்படி தான் ஒரு ஈவெண்ட்டை போட்டு சொந்த காசெல்லாம் போட்டு செலவு பண்ணால பெரிய ஈவெண்ட்டாக போனேன். வெங்கட் பிரபுனா ஒரு வார்த்தை சொல்லிட்டார், ஜிபி முத்து வந்து இஸ் நாட் அ ப்ரொஃபஷனல் ஆக்டர், இஸ் அ கேரக்டர் அப்படின்னாங்க. மறுபடியும் என்கிட்ட போட்டு விட்றாரு ஐயா, தாங்காது பாடி.